இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு காத்திருக்கிறதுக்காக தான் திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினைவு கூறுவதற்காக திருச்சபை அல்ல, வரப்போகிற இயேசுவை எதிர்பார்த்து தான் திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறோன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா கம்யூனியன் உடன்படிக்கை என்பது அவர் வருகிற வரைக்கும் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். சபை என்பது அவர் வரும் வரைக்கு தான் இருக்கும். நான் கட்டடத்தை குறித்து பேசவில்லை, உங்களை குறித்து சொல்லுகிறேன். நாம் தான் கர்த்தருடைய சபையாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். வசனம் நேரடியாக இருக்கிறது, தேவன் கைகளால் கட்டின ஆலயத்தில் வாசமாக இருக்கிறதில்லை, நமக்குள் தான் வாசமாக இருக்கிறார். சபைக்கு நாம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் தருகிறோம், அது ஒரு கூடி வருகிற இடம், அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நாம் தான் ஆலயம். இந்த ஆலயத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு போகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை 10வது பாஸ் பண்ணுவது நல்லது, 10வது பாஸ் பண்ணுறத நீங்கள் சந்தோஷமாக நினைப்பீங்க. ஆனால் வாழ்நாளெல்லாம் 10வது பாஸ் பண்ணதே கொண்டாடிக்கிட்டு இருக்க மாட்டிங்க. அடுத்து 11வது பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க, 12வது பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க, அடுத்து அவன் என்ன படிக்கணுமோ அடுத்து அதை யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் இயேசு முதலாவது வந்தது நல்லது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நமக்காக சிலுவை சுமந்தது நல்லது, ரத்தம் சிந்தினார், மீட்டார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் 10வது பாஸ் பண்ணது கிடையாது. இனி வரப்போகிறது என்ன, அடுத்து நடக்க போவது என்ன, வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு காத்திருக்கிறோம். நாம் அதற்கு காத்திருக்கிறோமா என்பது தான் கேள்வி. பல நேரங்களிலே நாம் உலகத்தினுடைய நடக்கக்கூடியதான பல நிகழ்வுகள், அதில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான காரியங்கள், இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் தேவனுடைய காரியம், சித்தம், வருகை, இது எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம், அல்லது அதில் அதை பற்றின ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறோம். பொதுவாக நம்ம ஆப்போசிட்டாக போய்விட்டோம். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் வாசித்த அந்த வசனம் இன்றைக்கி வேத பகுதியாக நாம் வாசித்தோம் இல்லையா, மத்திய எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக 39வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் இல்லையா. இதுக்குள்ளே இருந்துதான் இன்றைக்கி சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து அதற்கு பிறகு பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நீர் மீண்டும் வரப்போகிறதான காலம் வந்திருக்கிறது ஆண்டவரே. முதலாவது முறை வந்தபோது ஜனங்கள் உமக்காக காத்திருக்கவில்லை, யூத ஜனங்கள் உம்மை தவற விட்டு விட்டார்கள். ஆனால் இரண்டாவது வரமுறை நாங்கள் உம்மை தவறவிட மாட்டோம் ஆண்டவரே. இப்படி சமூகத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் அதற்கென்று ஆயத்தப்பட உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார தான் வேணும். நாளையிலேருந்து எல்லாமே சரியாகி நடக்கும், விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள். மத்திய எழுதின சுவிசேஷம் 22:32 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையை குறித்து சொல்லுகிறார். வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது, உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓமைனா கம்பாரிசன், பேரபிள், கம்பாரிசன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது, அதற்கு பெயர் தான் ஓமை. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு பெயர் தான் ஓமை. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது எதை குறிக்கிறது? மத்திய எழுதின சுவிசேஷம் 13:9-11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. சீஷர் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், நீர் ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு இருக்கிறது. அதுபோல் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் ஒவ்வொரு ஓமைகளுக்குள்ளாயும் இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக ஓமைகள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 27-31 ஓமைகளுக்குள்ளே இருக்குது என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஓமைகளுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஹெவன்லி சீக்ரெட் அப்படின்னு சொல்வார்கள். அதில் ஒரு ஓமையை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 32வது வசனத்தில்
அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமை என்றால் என்ன? முதல்ல அத்தி மரம் என்றால் என்ன? அத்தி மரத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி, உலக பிரகாரமான அத்தி மரமாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் தோன்றும், ஒவ்வொரு வருஷமும் அதில் இளங்கிளை வரும். நம்ம சொல்கிறோம் ஸ்ப்ரிங் ஆட்டம் எல்லாம் சொல்கிறோம், இலையுதிர் காலம், மீண்டும் வசந்த காலம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் அத்தி மரம் என்றால் என்ன, எதை குறிக்கிறது? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வசனத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்திலே பழங்கள் இல்லை, இயேசுவரை சபித்து விடுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அநேகர் இந்த ஓமையை ரகசியமாய் பார்க்காமல் சம்பவமாய் பார்க்கிறார்கள். சம்பவமாக பார்க்கறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு பாருங்க, மனுஷன்தான், கடவுள் கிடையாது, அவர் எவ்வளோ கோவப்பட்டார் பாருங்க, ஒரு மரம் பழம் கொடுக்கலன்ட்டு அதை சபிச்சிட்டார் பாருங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஏனென்று சொன்னால், வனாந்தரத்தில் இரவும் பகலும் 40 நாள் அவர் புசியாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாளைக்கு கூட இயேசு சாப்பிடாமல் இருப்பார். ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கோவப்படுகிற தேவனே இல்லை. ஒரு இடத்துல வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அக்கறைக்கு போகிறார். போகும்போது ஜனங்கள் அவரை தேடி வந்து அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் மேல் மனதுருகி பேசத் தொடங்கினார். சாப்பிடாமல் இயேசு பேசுகிறார். இயேசு சாப்பாட்டுக்காக ஒரு மரத்தை சபிக்கிற தேவன் கிடையாது. அப்படின்னா அந்த சம்பவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அத்தி மரம் என்பது வேதத்தை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சில காரியங்களை அதிகம் தேவன் கையாளுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி இதெல்லாம் அங்கே இருக்கும், அதிகமாக கையாளுவாங்க. இதற்கான விளக்கங்களை அவரே வேதத்தில் கொடுத்துருக்கிறார். நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நம்ம தேடி கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் ஒலிவ மரம் என்பதற்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:1-4 நீங்கள் அதை வாசிக்க முடியும். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறது. திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனம் இந்த 2 வசனத்தையும் வாசித்து பாருங்க. திராட்சை செடி என்பது யூதாவின் வம்சமே அப்படின்னு இருக்கும். அதாவது இஸ்ரவேலுடைய ஜனங்களை குறிக்கும். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஊழியக்காரர்களை குறிக்கும். திராட்சை செடி என்பது இஸ்ரவேலுடைய ஜனங்களை குறிக்கும். சரி, அத்தி மரம் என்பது எதை குறிக்கும்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தில் அத்தி பழம் யூதர்கள் என்றும், அத்தி மரம் என்றால் அந்த பழம் எந்த மரத்தில் வரும்? அத்தி மரத்தில் வரும். அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசம் அத்தி மரம், இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை பழம், இஸ்ரவேலின் ஊழியக்காரர்கள் ஒலிவ மரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அர்த்தம் என்னென்னா, இயேசு எருசலேமுக்கு வர்றாரு, 3.5 வருஷம் இஸ்ரவேலில் இருந்து பார்க்குறாரு. இஸ்ரவேலில் அவர் எதிர்பார்த்த கனி இல்லை. போகிற இடத்துலலாம் அவரை துரத்துகிறாங்க, கல்லெறியை பார்க்குறாங்க, மலைக்கு மேலேருந்து கீழே தள்ள பார்க்குறாங்க, கடைசியாக அவரை கொலை செய்யவும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளே நுழையும் போது அத்தி மரத்தை பார்க்குறாரு, அதில் ஒரு கனியும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒரு கர்த்தருக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் அதை சபித்து விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் தேசம் ஏறக்குறைய 1900 வருஷம் மண்மேடாகி போய் கடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது சீஷர்கள் மத்திய 24:3 வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே திரும்பி எப்போ வருவீங்க? நீங்கள் வரும்போது என்ன அடையாளம்? நாங்கள் எதை வச்சு நீங்கள் வர்றதுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 24:3 பின்பு ஒலிவ மலையில் அவர் தனித்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள்னு இருக்கு. இப்போ இயேசு என்ன செய்கிறாரு, அதுக்கான பதில்களை சொல்லிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு அடையாளமாக சொல்கிறார். அந்த அடையாளங்களை தான் நம்ம 3 நாட்களும் கர்த்தருக்கு சித்தமானால் மாலை வேளையிலே பார்க்க போகிறோம். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அதில் ஒரு அடையாளம் சொல்கிறாரு, அத்தி மரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது. அங்கே தான் சொல்லிட்டு வந்தார், அத்தி மரம் சபிக்கப்பட்டு இனி ஒரு காலம் கனி வராதுன்னு.
திருப்பி அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அதோடைய அர்த்தம் என்னன்னா, மீண்டும் இஸ்ரவேல் தேசம் உருவாகி வருகிறதை நீங்கள் காணும்போது அதில் இளங்கிளை தோன்றி. இளங்கிளைனா என்ன அர்த்தம்னா, ஏசாய புஸ்தகம் 11:1-2 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசா என்னும் அடிவேரிலிருந்து, அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, ராஜா வருவார் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டும் தேசம் உருவாகி எப்பொழுது அந்த தேசத்துக்கு ராஜா என்று ஒருவர் வருகிறாரோ, இளங்கிளைனா ஃபர்ஸ்ட் கிங், முதல் ராஜா, முதல் துளிர் எப்பொழுது விடுகிறதோ அப்பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இவையெல்லாம் சம்பவிப்பதை நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப திரும்பி வருவார்? அநேகருக்கு இந்த இயேசு வருவார்னு சொன்னாலே இப்படிதான்ப்பா 2000 வருஷமா சொல்றாங்க, ஒரு சில வயசானவங்க கூட சொல்லுவாங்க இப்படிதான் எங்க காலத்துலேருந்து, எங்க தாத்தா காலத்துலேருந்து சொல்றாங்க இயேசு வரார் வரார் வரார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவரும் வந்த பாடம் இல்லை, இவங்களும் நிறுத்தின பாடம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, வருவார் சொல்கிறாங்க சரி வரட்டும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொய்வு வந்து விட்டது, அல்லது ஒரு அசட்டுத்தன்மை, சே அதெல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் காணும்போது தான் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த 2000 வருஷமாக ஜனங்கள் காத்திருந்தார்கள், எப்போ வருவீர் இயேசுவேன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் கிட்ட சொன்னார் நான் திரும்பி வருவேன், அதனால தான் வசனம் சொல்லுது ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். ஆனால் எப்போ வந்தார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி 2000 வருஷம் கழித்து வந்தார், அப்படியே ரத்தம் மாம்சமாக வந்து இயேசு கிறிஸ்துவாக வந்து நின்றார். அதான் இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான், இப்பொழுது கண்டு களி கூர்ந்தான், நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்றார். அதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு திருப்பி சொன்னார், நான் மீண்டும் வருவேன், எப்படி ஏறி போனேனோ அப்படியே இறங்கி வருவேன். அவர் சொல்லி 2000 வருஷம் ஆகுது, அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் காத்திருக்கிறாங்க. எப்படி முதலாவது 2000 வருஷம் யூதர்கள் காத்திருந்தார்கள், இப்பொழுது 2வது 2000 வருஷம் நாம் காத்திருக்கிறோம். முதலாவது சொன்னபடியே வந்த இயேசு 2வது முறையும் சொன்னபடியே வருவார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. நாம் எல்லாருமே எப்படி ஆயிட்டோம்னா, இயேசு சொன்னதெல்லாம் வசனத்தில் இருக்குது, எல்லாம் நம்புகிறோம், ஆனால் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நமக்குள்ள ஒரு நிர்விசாரணம் வந்துருச்சு. ஏன்னா 2000 வருஷம் ஆனதுனால நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அந்த எண்ணம் வரும்போது நம்மை தேற்றுவதற்கு அல்லது நாம் ஆயத்தப்படுவதற்கு ஒரு ஆதாரமாக சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வேதாகமத்தில். 20% தீர்க்க தரிசனம் அதை பற்றி தான் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது, ஃபஸ்ட்டு ராஜா அந்த தேசத்திற்கு வரும் பொழுது, இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதோட அர்த்தம் என்னென்னா, இதான் ஃபஸ்ட்டு கிங் இஸ்ரவேலுக்கு, முதல் ராஜா, இதான் ஃபஸ்ட்டு கிங். இங்கே இருக்கார் பாருங்க, த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பான், 1948 மே 14 ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது, அத்திமரம் துளிர்விட்டு விட்டது. இன்னொரு பிரச்சனை என்ன நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியுமா, தீர்க்க தரிசனம் நடந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்துருச்சா, பைபிளில் உள்ளதெல்லாம் நடந்துருச்சானே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா, இதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் நடந்துருச்சுன்னா கூட ஒத்துப்பாங்க, நடக்க போதுனாலும் ஒத்துப்பாங்க. ஆனால் நம்ம காலத்தில் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம் நல்லதாக இருந்துச்சுனா கூட பரவாயில்ல, நடந்துட்டு இருக்கிற காரியம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, கர்த்தர் கிருபை உள்ள தேவன் அப்படிம்பாங்க. நமக்கு எப்படின்னா, நம்ம காலத்தில் ஒன்றும் நடந்துடக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும், சுமூகமாக இருக்கணும், 58 வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதுக்குள்ளே வீடு வாசல் கட்டிடணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும், அப்புறம் 70 வயசு வரைக்கும் பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 70லையோ 75லையோ தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடணும், முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட போகக்கூடாது. இப்போ நம்ம ஆசைலாம் அதானே, நம்ம ஆசையெல்லாம் அதான், அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு பேர் நல்ல சாவு, முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது செத்தா கெட்ட சாவு. அவர் ரொம்ப நல்ல சாவுங்க, என்ன தூங்கிட்டு இருக்கும்போதே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஆசையெல்லாம் எப்படி இருக்குது, இப்படி ஏதாவது சம்பாரிச்சு கம்பாரிச்சு வாழ்க்கையில் அப்படியே நல்லபடியாக செத்துட்டு
அப்படியே கடைசி ஆயரை கூப்பிட்டு உங்களுடைய அடியான நம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காலத்தில் எதுவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்குது, வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, அது வராது. வருதுன்னு இயேசு சொல்வார், வராதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இயேசுவை விட இவங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி. ஆண்டவர் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். கர்த்தர் கிருபையுள்ள தேவன். அவர் காலத்தில் தான் கொரோனா வந்துச்சு. கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், கிருபை உள்ள தேவன். என்ன வந்துச்சே, சும்மா சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? ஆ வந்துச்சே. கிருபை உள்ள காலத்தில் தான் முதல் உலக யுத்தம் வந்துச்சு. கிருபை உள்ள காலத்தில் தான் ரெண்டாவது உலக யுத்தம் வந்துச்சு. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு, கிருபை உள்ள காலத்தில் தான் நடந்துச்சு. அப்படின்னா கிருபை உள்ள காலத்தில் இதெல்லாம் நடக்காதானா? நடக்கும். ஒன்று மட்டும் நடக்கும், என்ன தெரியுமா, இவையெல்லாம் நடக்கும், அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார், அவ்வளோதான். இதுதான் நம்முடைய தேவையாக இருக்கணும். இது நடந்தாலும், என் வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், அது என்னை அணுகாது. கர்த்தர் என்ன பார்த்துப்பாரு. இப்போ உங்களுக்கு என்னென்னா, அணுகாது முக்கியம் இல்லை, நடக்கவே கூடாது. எனக்கு வருதோ இல்லையோ வரவே கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டிய, கண்டிப்பாக வரும். லென்த்து நாட்களில் இது எனக்கு தேவையா, நான் பாட்டுன்னு வீட்டில் நல்லபடியாக தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து இந்த லென்த்து ரொம்ப நல்ல லென்த்தாக வச்சுருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் நீங்கள் நடந்த காரியங்களை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். எப்படி ஒரு 40 நாளைக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டீங்க தானே? ஆமாம் தானே? ஆமாம் ஆமாம். சாப்பிட்றவங்க இருக்காங்க, சாப்பிடாதவங்க நிறைய இருக்கிறாங்க, இல்லை எப்படியோ ரைட்டு, சாப்பிட்டாலும் சரி சாப்பிடா விட்டாலும் சரி. இந்த லென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றிலாம் நாங்கள் பேச போகிறதே கிடையாது. அடுத்த லென்த்துக்குள்ளே என்ன நடக்கணும்னு தான் பேச போகிறோம். இப்போ அடுத்த லென்த்தில் நீங்கள் உட்காந்து செய்தி கேட்க வழி இருக்கா வழி இல்லையான்னு நான் சொல்கிறேன். போச்சுடா அப்படிங்கிறீங்களா? நிச்சயம் வேதத்தில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறியே தீரும். அவைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகவே போகாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி லென்த் நாட்கள் என்ன நடந்துச்சு, நடந்துச்சு தானே? நடப்பேன், எல்லாம் நடக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களுக்கு முன்பாக அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் பார்ன், ஆண்டவர் சொன்னபடி அதில் இளங்கிளை தோன்றி ராஜா வந்துட்டார். இவர் தான் ஃபர்ஸ்ட் கிங் டேவிட் பென்குரியன். மற்ற 24:32 நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 76 வருஷம் ஆகுது, முடிஞ்சு 76 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேவேல்னு ஒரு தேசம் இருக்குது, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் நடந்தது என்று தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை தெரியாது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேவேல்னு ஒரு தேசம் வந்துருச்சு, மற்ற 24:32 நிறைவேறி விட்டது. ஆண்டவர் சொன்னபடி அதில் இளங்கிளை தோன்றி ராஜா உருவாக்கிட்டார். இன்னைக்கு பென்யமின் நெத்தன்யாகு அப்படிங்கிறதான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். நம்ம ஏன் இதை பார்க்குறோம், இதை பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு வருவதற்கு முன்பதாக உலகத்தில் நிறைய அடையாளங்கள் நடக்கும். நீங்கள் அந்த மத்திய 24:4-8 வசனத்தில் வாசிச்சிங்கனாலே நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு அடையாளம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்தை பற்றின அடையாளம். ஏ இஸ்ரவேல் தேசத்தை அல்லாமல் நீங்கள் அந்த அடையாளங்களை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அதையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் இல்லாமல் நீங்கள் எதையும் பிரித்து பார்க்க முடியாது. அதையும் நீங்கள் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தேசம், இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த தேசம் ஏறக்குறைய 1900 வருஷம் கழித்து வந்திருக்குது. அப்ராக்சிமேட்டான ஒரு 1875 வருஷம் கழித்து திருப்பி வந்திருக்கு. அதுவே பெரிய தீர்க்க தரிசனம். ஓசியாவின் புஸ்தகம் 3:4-5 சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி நாட்களில் அஞ்சிக்கையோடு கூட திரும்பி வருவார்கள். ஸ்பெஷலாக அந்த வேர்டு இருக்கும், கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கியாச்சு. இப்போ உக்ரைன்லேருந்து லாஸ்ட் பேட்ச் வந்தாங்க, உக்ரைனில் உள்ள லாஸ்ட் பேட்ச் இது புறப்பட்டு வந்தாங்க. இவர்கள் எல்லாருமே இதெல்லாமே ஓசியா 3:4-5 தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ நாம் எதை பார்த்து முடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சில தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் சொன்னபடி எப்படி துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து தான் நாம் முடிக்கப் போகிறோம். கவனியுங்கள், இஸ்ரவேல் தேசம் என்றால் 3 முக்கியமான காரியங்களை உள்ளடக்கியது. 1, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா இருக்கணும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லாக இஸ்ரவேலிலே ராஜா இல்லை ராஜா இல்லைன்னு பைபிள் சொல்லும்.
ராஜா இருக்கணும். இப்போ ராஜா வந்துட்டார், அதாவது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். ரெண்டாவது, இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும். எருசலேம் தலைநகராக இருந்தால் தான் இஸ்ரேலுடையதான பர்ஃபெக்ஷன். மூன்றாவது, எருசலேமில் தேவாலயம் இருக்கணும். இது மூணும் இருந்தால் முழு இஸ்ரேல், அப்போ தான் தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறும் வேதத்தில் சொன்னபடி. இப்போ இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு, ராஜா வந்துட்டார். இதுவே ஃபஸ்ட் மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் நம் காலத்தில். இது இது கொஞ்சம் தெளிவாக சொன்னோன்னா, நம்ம தாத்தாக்கள் காலத்தில் நிறைவேறிடுச்சு, 1948 நிறைவேறிடுச்சு. அடுத்து இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும். எருசலேம் பட்டணத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எருசலேமை குறித்ததான தவறான தகவல்களை கேள்விப்படுவீர்கள். எருசலேமினுடைய சரித்திரத்தை புரட்டி பேசுவார்கள். இப்போ நம்ம வேதத்திலிருந்து அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தலைநகராக, அஃபீஷியல் தலைநகராக டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் இருக்கு. எருசலேமும் இன்னொரு தலைநகராக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே 1948 இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை, தனி நாடாக மாறும்போது இல்லை, டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் இருந்தது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று பிப்ளிக்கல் காரணம், வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ளதான காரணம். ரெண்டாவது உலக பிரகாரமான காரணம். முதல்ல நான் வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ள காரணத்தை சொல்லிவிடுகிறேன். ஏன் எருசலேம் இஸ்ரேலுக்கு தலைநகராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 26 மீகாவின் புஸ்தகம் 3:12 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இங்கே வசனம் சொல்லுது, எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் சீலோவமை போல மாறும். ஏன் எருசலேம் மண்மேடாகி போச்சு? ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் முழுவதும் மண்மேடாகி போகும்னு சொல்றார். ஏன் எருசலேம் மண்மேடாகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எரேமியா 26 போய் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தேவனுக்கு விரோதமாய் அந்த தேசத்தில் பண்ணதான அக்கிரமம் அநியாயம் எல்லாம் அங்கே சொல்லியிருப்பார் ஆண்டவர். அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கோ அதை நீங்கள் போய் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இஸ்ரவேலர்கள் எப்போவுமே என்ன செய்வாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது, அப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார், அவர்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ தேசத்தை கொடுத்துருவார், கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, அப்புறம் தேசத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அவருக்கு பிடிக்காதது, அருவறுப்பானது, முதன்மையானது, ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரகாராதனை அந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்கன்னு இருக்கும். பெலிசியருடைய காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு தீர்க்கதரிசியை வச்சு எச்சரிப்பார், எப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புப்பா, செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்வார். அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ராஜாவை எழுப்புவார், புறஜாதி ராஜா. அப்புறம் அம்மோன் ராஜா வருவான், மோவாபிய ராஜா வருவான், அமலேக்கிய ராஜா வருவான், வந்து அவங்கள பிடிச்சி அடி அடி நடிச்சு ஒரு 20-10 அவங்க அவங்ககிட்ட அடிமையாக இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவரை நோக்கி கதறுவாங்க, ஆண்டவரே எங்களை இப்படி என்னை காப்பாத்துங்க. ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்புவார், எப்தா, பாராக், தெபோரால், த இவன் கிதியோன், அப்புறம் சிம்சோன், இப்படி இறக்குவார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விடுதலையாக்குவாங்க. திருப்பி இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் கரெக்டாக இருப்பாங்க, திருப்பி தப்பு செய்வாங்க, திருப்பி ஆண்டவர் அவங்கள எச்சரிப்பார், திருப்பி பிடிச்சி கொடுப்பார், திருப்பி அழுவாங்க, திருப்பி அவங்கள வந்து காப்பாற்றுவார். இதே பொழப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லாக மாறி 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 இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேல் புத்திரர் மட்டும் இல்லை, நம்மளும் அப்படித்தான். நம்ம ஏதோ இஸ்ரேல் புத்திரர் அப்படி நாமெல்லாம் தூயவான்கள் மாதிரி நினைக்கக்கூடாது. 1 கம்யூனியன் எடுக்கும்போது அப்படியே பயபக்தியோடு வந்து எடுப்போம், இருக்கிற மொத்த பாவத்தையும் அறிக்கை செய்து அங்கேருந்து இங்கேருந்து முழங்கால் படிக்கிறதுக்குள்ளே மொத்த பாவத்தையும் அறிக்கை பண்ணி முடிச்சிருவான். அந்த அன்னைக்கு ஆண்டவரே அப்படியே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சமாதானமாகி 1 காலையில் நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட மன்னிப்பு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, ஆண்டவரும் சரி உங்களை மன்னிச்சிடுறாரு. வந்து இங்கே முழங்கால் போட்டு கம்யூனியன் எடுத்துகிட்டு போகும்போதே சண்டை, வீட்டுக்கு போகும்போதே சண்டை. அடுத்த 30 கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எதையாவது பிடிச்சி கொடுப்பார், யாத்தியாவது ஏதாவது ஒரு வியாதி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒன்று நடக்கும். திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றது, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, தசமம் காணிக்கை ஒழுங்காக தானே கொடுக்குறேன், சந்தா ஒழுங்காக தானே கட்டுறேன். ஆண்டவர் சொல்வார், அதெல்லாம் ஒழுங்காக தான் கட்டுறேன், நீ தான் ஒழுங்கு இல்லைம்பார், சந்தா பர்ஃபெக்ட்,
ஆனால் ஆளுடைய வேலை தான் சரியில்லை. சேட்டை எல்லாம் உட்காந்துருக்கு. நான் உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? எங்களை தான் சொல்கிறாருன்னு உங்களை நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது வேலூருக்கு வெளியே. ஒருவேளை உங்களை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தான். அப்போ நமக்கு எப்படி தெரியுமா? எங்களை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நீ யாரை வேணாலும் திட்டிக்கோம்பிங்க. நான் யாரையோ திட்டுறேன், உங்களை திட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி தான் சபைக்குள்ளே உட்கார வரைக்கும் நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். சபைக்கு வெளியே எப்படி இருக்கிறோம், அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் பார்க்குறாரு. சில நேரத்தில் நம்மை திருத்துவதுக்கு ஆண்டவர் பிடிச்சி கொடுக்குறாரு யாருக்கிட்டேயாவது. நாம் சின்ன வயசில் இருக்கும்போது பாருங்கள், மருமகனாக இருக்கும்போது நம்ம பல சேட்டை பண்ணுவோம், அப்படியே போட்டு ஆண்டவருக்கு அதெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டோம். சுற்றி இருக்கிற ஆளை வச்சு சொல்லுவார், ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லது இல்லைன்னு கேட்க மாட்டோம். ஆ, அதுக்கு ஒரு சுயநீதி வச்சுருப்போம், அதுக்கு ஒன்று வச்சுருப்போம். ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஓகே ரைட்டு, எப்போ பச்சை ஓலை பழுத்த ஓலையாக மாறுறதுக்கு ஒரு காலம் ஒன்று வரும், நீங்கள் மாமியார் ஆகிற காலம் ஒன்று வரும். அப்பொழுது உங்களை யார் கையிலையாவது பிடிச்சி கொடுப்பார். வர்றது உங்களை விட ரெண்டு மடங்கு பேசும். நீங்கள் சொல்வீர்கள், அந்த காலத்தில் நான்லாம் இப்படி பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்வார், நீ இப்படி பேசல, இதில் பாதி பேசின, இப்போ வட்டியும் முதலமா 30 வருஷம் கழிச்சு திருப்பி தரேன் பாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒரு வயசானவனு கூட பார்க்காம என்னை என்ன பேச்சு பேசுகிறா. ஆண்டவர் சொல்வார், நீ அந்த காலத்தில் என்ன பேச்சு பேசின. நாம் அந்த காலத்தில் பேசும் போது அமைதியாக இருந்தோமானால் இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை தருவார். எதை விதைத்தோமோ அதை கண்டிப்பாய் அறுக்கத்தான் வேண்டும். ஏன்னா நீதிமான்களுக்கு இங்கே என்ன செய்யப்படுகிறது, சரி கட்டப்படுகிறது. அப்போ தான் நீங்கள் பரலோகத்து போவிய. கல்றையில் இடம் வாங்கி வச்சுட்டா மட்டும் பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுக்கு இடம் வாங்கி வச்சா கல்றையில் தான் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்காது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கல்றையில் வச்சுட்டோம்னா கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடலான்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது, கல்றையில் இல்லை. எதுக்காக கல்றை உங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் கொடுத்துட்றோம்னா, இல்லைன்னா கவர்மெண்ட் புதைச்சிரும். சரி, நாங்களே உங்களை நல்லபடியாக புதைக்கலாமே தான் கல்றையை கொடுத்துருக்குறோம். என்னங்க இப்படி வந்ததுலேருந்து மரணத்தை பற்றியே பேசுகிறீங்க? லெந்து நாட்கள் தானே, துக்கமான நாட்கள் தானே. கேளுங்க, நல்லாவே இருக்கும், கேளுங்க. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், எதை விதைக்கிறோம் என்று தெரியாதபடிக்கு விதைக்கிறோம். பேசுறதெல்லாம் பேசுகிறது, பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறது. அப்படியே நம்ம யங்ஸ்டராக இருக்கும் போது சபைக்குள்ள எலெக்ஷனில் அடித்து சண்டை போட்டு அடித்து நவுத்து எடுத்துறது. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், மகனை இந்த ஆட்டை நீ இப்போ ஆடுற, 60 ஆகட்டும் நான் ஆடுவேன் பாரும்பார். அதுக்கப்புறம் ஒதுங்கி ஓரமாக உட்காந்த பிறகு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஆள் ஆசீர்வாதத்துக்கு வந்தானா, திட்ட வந்தானா? நீங்கள் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, எது ஆசீர்வாதம்னு? நடக்குதோ இல்லையோ காதில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து பலூகி பெருக பண்ணுவேன், நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பேன் என்று. இதெல்லாம் சும்மா தெரியுமா? இது எதுவுமே பரலோகத்துக்கு கூட்டு போகாது. நம்மை சரி பண்ணி கொண்டால் பரலோகத்துக்கு போவது எளிது. நம்ம சரி பண்ணாமல் என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. கேட்குற செய்தி இனிதியாக இருக்கணும், சரி பண்ணிடக்கூடாது, குத்திடக்கூடாது, நம்மளை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது, வெறும் ஆசீர்வாதமாக பேசிட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க. அதற்கு திருச்சபை தேவையே கிடையாது. அதுக்கு டிவி போதும், அதில் இருக்காங்க நிறைய பேர் பேசுறது. சபை என்பது என்ன இடம் தெரியுமா, நம்மை சரிப்படுத்துகிற இடம். ஸ்கூல் எதுக்கு தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க ஸ்கூல் வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு. அதான் உண்மை. படிக்காத பையனையும் அதை என்ன செய்யணும், படிக்க வைக்கிறதுக்கு தான் ஸ்கூல். ஒரு வியாதியை சொன்ன சுகமாக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல். ஒரு பாவியை மனந்திரும்ப பண்ணுறதுக்கு தான் திருச்சபை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திருச்சபை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சிலர் இருக்காங்க பாருங்கள், சின்ன பையன் சொல்லுவான், அந்த டாக்டர்கிட்ட நான் வரமாட்டேன், ஏன், அவர் ஊசி போடுறார். இந்த டாக்டர்கிட்ட வரமாட்டேன், ஏன், அவர் வந்து பெரிய பெரிய மாத்திரையாக கொடுக்குறாரு. மாத்திரையும் கொடுக்கக்கூடாது, ஊசியும் கொடுக்கக்கூடாது, ஆனால் சுகம் மட்டும் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சபை என்பது அப்படிப்பட்ட இடம் அல்ல. சபை நம்மை பரிசுத்தமாக்குற ஸ்தலம். உங்களுக்கு சுத்திகரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் சபை சொல்லி கொடுக்கணும். ஆசீர்வாதத்துக்கான வழி என்ன தெரியுமா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அதை யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க வேணாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எங்கள் தாத்தாலாம் லுத்திரனில் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்லியே கொடுக்கல. அவங்களாம் டீஃபால்ட்டாக நீதிமான், அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, சபைக்கு ஒழுங்காக போவாங்க. அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. அவங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி தேவைப்படலை. இப்போது லஞ்சம் டீஃபால்ட் சர்ச்சில். சர்ச்சில் லஞ்சம் என்ன ஆயிடுச்சு,
டிஃபால்ட். லஞ்சம் வாங்காத ஒருத்தரை பார்த்தா பொழைக்க தெரியாதவர் அதானே. இப்போ லஞ்சம் வாங்காத ஒருத்தர் இருந்தால் அவருக்கு பேர் என்னது? பொழைக்க தெரியாது. அவர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் இருந்தேன்னா இந்நேரம் ரெண்டு வீடு கட்டியிருப்பேன். அவர் பொழைக்க தெரியாத ஒரு மனுஷன். போன வாரம் ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் ரிட்டையர் ஆகிட்டார், கவர்மெண்ட் விட மாட்டேங்குது. எந்த கவர்மெண்ட்டு நான் சொல்ல மாட்டேன், ஒரு கவர்மெண்ட் உலகத்தில் அது ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டை அவர் விட மாட்டேங்குது. நம்ம சபையை சார்ந்தவர், அவருக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் மெட்ரோ ட்ரெயினில் தான் போவார். இப்போவும் மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிறார். என்னங்க மெட்ரோ ட்ரெயினில் போகிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்குற சம்பளத்தை எனக்கு மெட்ரோ ட்ரெயினில் போனால் போதும், மிச்சத்தை நான் வந்து மிஷினரிகளுக்கு நான் அனுப்பிடுவேன். அவர் நினச்சார்னா அவர் இருக்கிற இந்த போஸ்டிங்க்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனாலும் உண்மையுள்ள மனுஷர்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறார்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படி இருந்தாலும் சபை ஒன்றும் சொல்லக்கூடாது, கடிஞ்சு கொள்ளக்கூடாது, நம்மளை ஒன்றுமே சொல்லக்கூடாது. வந்த ஆயின்மெண்ட் மட்டும் போட்டு அனுப்பினோம்னா அந்த புண் ஆறாது, அது உள்ளூர இன்னும் மோசமாகத்தான் போகும். இயேசு வரும்போது சபை அவரோடு கூட போகாது. இஸ்ரவேல் ஜனங்க அதான் விரும்பினாங்க. தீர்க்கதரிசிகள் கடிந்து கொண்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தீர்க்கதரிசியை போட்டு அடிப்பாங்க. முடிவு இஸ்ரவேல் எருசலேம் மண்மேடாகி போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மரம் கூட கிடையாதாம்மா இஸ்ரேல் தேசத்தில் 1918 முன்னாடி வரைக்கும். தேசத்தை சுற்றி பார்த்த ஒருத்தர் புக்கு எழுதியிருக்கிறாரு, இதுவா தாவீதின் நகரம், இவ்வளோ மோசமாக இருக்குதே அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவ்வளோ ஆண்டவர் தேசத்தை கைவிட்டார். காரணம் அவர்களுக்குள் காணப்பட்ட அருவறுப்பு. அந்த அருவறுப்பின் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்லப்பட்டபடி அது மண்மேடாகி போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் ரெண்டாவது காரணம் சொன்ன இல்லையா, இது ஸ்பிரிச்சுவல் ரீசன். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எருசலேம் மூன்று முக்கியமான மதங்களுக்கு மைய இடம், இன்னும் சொல்ல போனா அநேக மதங்களுக்கு அது மையமான இடமாக இருந்துச்சு. எனவே எருசலேமை ஐநா சபை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. எல்லாருக்கும் இது முக்கியமான இடம். நாங்கள் இதை ஒருத்தர் கையில் கொடுத்தா, யூதர்கள் கையில் கொடுத்தாலோ அல்லது கிறிஸ்தவர்கள் கையில் கொடுத்தாலோ அல்லது இஸ்லாமியர்கள் கையில் கொடுத்தாலோ நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொள்வீர்கள், எனவே இந்த பட்டணத்தை மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று ஐநா சபை வைத்துக் கொண்டது 1948. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இப்போ நான் சொல்கிற வசனத்தை எல்லாருமே எடுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தின் காலத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். நாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:1-6 நாம் இருக்கிறோம். இப்போ 2000 நான் சொல்கிறது 2000 இந்த 2018 இந்த காலகட்டம் எல்லாம் இந்த வசனத்துக்குள்ளான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம். இப்போ அது நடந்து கொண்டே இருக்கிறது. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார் எருசலேம், சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். திரும்பவும் எருசலேம் வரும், அது மீண்டும் அதே ஸ்தானத்தில் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று இயேசு சொன்னார். வேதம் சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? சகரியா புஸ்தகம் வந்து இன்னிலிருந்து ஏறக்குறைய 2500 முன்னாடி உள்ளது, அதுக்கும் முன்னாடி உள்ளது. இது எந்த அளவுக்கு சாத்தியம், வாய்ப்பு இருக்கிறதா எருசலேம் அதே மாதிரி திரும்பி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 70 எருசலேம் ரோமர்களால், தீத்து ராயனால், அதாவது சீசர் டைட்டஸ் அப்படின்னு சொல்வாங்க, அவர் மூலமாக தீக்கிரையாக்கப்பட்டது. தேசம் முழுவதுமாக கிபி 90 நாசம் பண்ணப்பட்டது. கடைசி கோட்டை மசாடா, அதுவும் இடிக்கப்பட்டது. அதோடு கூட இஸ்ரேல் தேசத்தினுடைய சரித்திரம் தள்ளி போடப்பட்டது. அப்படி அவ்வளோதான். அப்படி இருந்ததான அந்த தேசம் மீண்டும் குடியேற்றப்படுமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே காலகட்டத்தில் இருந்ததான எத்தனையோ பட்டணங்கள், பாபிலோன், நினிவே, தீரு, பைபிளில் உள்ளது நான் சொல்கிறேன், அந்த பட்டணங்கள்லாம் இப்போ இல்லை. எல்லாமே இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எருசலேமை விட மிக முக்கியமானது, பெருசு. ஆனால் அந்த பட்டணங்கள் எதுவும் இப்பொழுது இல்லை. எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, பாலைவனம் ஆயிடுச்சு, எல்லா பட்டணமும் சிதிலடைஞ்சு இடிஞ்சு போச்சு. பாபிலோனெல்லாம் தண்ணிக்குள்ளேயே போயிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எருசலேம் மட்டும் திரும்பி வருங்கிறார்.
திரும்பி வருன்னு சொல்லி மீண்டும் எருசலேம் அதே ஸ்தானத்தில் நான் கொண்டு வருவேன் என்றார். ஆண்டவர் சொன்னபடி 1967 ஆறு நாள் யுத்தத்தில் எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்தது. எருசலேம் அந்த எருசலேம் பட்டணத்தை யூதர்கள் 6 நாளில் பிடித்தார்கள். 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யுத்தம் இதான் ஃபர்ஸ்ட் வார், அதான் செகண்ட் வார், இதான் உள்ளுக்குள்ளே அவங்க நுழையிறாங்க பாருங்க. இதான் அஃபிஷியலாக யூதர்கள் 1900 வருஷம் கழித்து நுழையிறாங்க உள்ள. கிபி 70ல் வெளியே போனவங்க 1967 அஃபிஷியலாக நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமான தீர்க்க தரிசனம், ஆண்டவர் சொன்னபடியே வந்துட்டாங்க திருப்பி த சேம் பிளேஸ். இது எவ்வளோ பெரியதான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தெரியுமா? பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்பாக்கள் காலத்தில் நடந்தது. ஆண்டவர் சொன்னபடியே நடந்துச்சு. அவங்க உள்ளே நுழையும் போது ஒரு அரபியன் சொன்னாராம், அங்கிருந்தவர் சொன்னாராம், நீங்கள் கண்டிப்பாய் திரும்பி வருவீர்கள் என்று தெரியும் அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டு விட்டது. சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. அதில் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த யுத்தத்துக்கு நடுவில் இராணுவ வீரர்கள் எருசலேமுக்குள்ளே நுழையிறாங்க. அவன் கையில் என்ன இருக்குன்னு பாருங்களேன், அவன் கையில் என்ன இருக்கு பாருங்கள், அதில் பார்த்தா தெரியும். நடுவில் ஒன்று கொண்டு போகிறாரு பாருங்கள், அந்த இராணுவ வீரர் கொண்டு போகிறாரு பாருங்கள், டிவியில் தெரியும். என்ன வச்சுருக்கிறார் தெரியுமா? அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்கள், மேலே உள்ளே நுழையும் போது, யுத்தத்துக்குள்ளே நுழையும் போது அந்த பட்டணத்துக்குள், அந்த ஹோலி சைட் என்று சொல்லக்கூடியதான டெம்பிள் மவுண்ட், அந்த இடத்துக்குள் நுழையும் போது கையில் தோரா ஓட போகிறாரு. தோரானா 5 ஆகமங்கள் உள்ளதான, நம்ம சொல்கிறோம் வேதாகமம்னு, 5 ஆகமம், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமம். இந்த 5 ஆகமத்தை உடைய அந்த புத்துக்கு பேர், புக்கத்துக்கு புத்தகத்துக்கு பேர் தான் தோரா. அதை எடுத்துக்கிட்டு அவர் போகிறார். அவங்க வேதம் ஏன் யூதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு உங்களுக்கு தெரியுதா? யூதனை ஆசீர்வதிக்கிறதுக்கான காரணம் புரியுதா உங்களுக்கு? அவன் ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கிறாங்கிறது. ரெண்டாவது, உலக பிரகாரமாய் தேவனுக்கான ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கிறது. ஒரு ஒரு யுத்தத்தில் உள்ளே போகும்போது கூட பைபிளோட உள்ள நுழையிறான் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிளோட வரமாட்டோம். சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிளோட வர்றதில்லை. எல்லாரும் ஆராதனைக்கு கிளம்பி நல்ல ரெடியாகி 700 தடவை கண்ணாடியை பார்த்து 300 தடவை சரி பார்த்து காரில் ஏறி உக்காந்து கார் மூவ் ஆகும்போது $1,000,000 ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? பைபிள் எடுத்தீங்களா? உடனே பின்னாடி உக்காந்துருக்கிற பையன் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவான். என்ன சொல்ல சொல்லுவான்? போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? ஒரு வாரமாக என்ன செய்யலை? பைபிளே தேடலை, பைபிளே தேடலை. சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரும். சரி, இதுதான் நம்ம பழக்கமானா நம்ம அப்படி கிடையாது. பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பும் போது டைரி எடுத்தியான்னு கேட்க தெரியுது, டைரியில் சைன் வாங்கினியான்னு கேட்க தெரியுது, பேட்ச் போட்டியா, நீங்கள் கேட்குறீங்க ஐடி கார்டு எடுத்தியா, புக்ஸு எடுத்தியா, வாட்டர் பாட்டில் எடுத்தியா, இத்தனை எடுத்தியா கேட்க தெரியுதே. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்தியான்னு கேட்க தெரியுதா? இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம் தெரியுமா? சர்ச் நடத்துகிறவங்க நீங்கள் கண்டிப்பாக பைபிள் இல்லாமல் தான் வருவீங்கன்ற நம்பிக்கையில் நாங்களே ஒவ்வொரு சீட்லேயும் பைபிள் வச்சுட்டோம். பல பல சர்ச்சில் பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல என்ன வச்சுருக்குறாங்க? பைபிள் வச்சுருக்குறாங்க. ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ப்ரோட்டஸ்டன்ட் சபை தான் இந்தியாவுக்கே பைபிள் கொடுத்த சபை. சீகன் பாலுக்கு தான் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கே காரணம். உலகம் முழுக்க கொண்டு போனாங்க இவங்க தான். இன்றைக்கி நாம் சபைக்கு வரும்போது என்ன செய்கிறதில்ல, பைபிள் கொண்டு வரதில்லை. அது ஒரு ஃபேஷன். பைபிள் கொண்டு அப்படியே அழகாக கையை வீசிக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு ஃபேஷன். நாமெல்லாம் இன்றைக்கி ஆசீர்வாதமே உட்காந்துருக்குறோமே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்கள், நம்ம தாத்தா, நம்ம அப்பாக்கள். அவங்களுக்கெல்லாம் நல்லதோ கெட்டதோ நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசித்துருவாங்க. பல்லு விளக்கிட்டு நல்லா தலையை வாரிட்டு அழகாக உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க. காஃபியே அதுக்கப்புறம் தான் குடிப்பாங்க. நீங்கள் யாராவது கை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் காலையில் பைபிள் வாசிக்கிறீங்களா?
இப்ப இருக்க ஜென்ரேஷன்காரங்க ஒன்று கத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு வார்த்தை ரொம்ப பிஸி, இந்த வார்த்தையை கத்து வச்சிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் பிஸி. என்னமோ நம்ம அப்பாக்கள்லாம் வேலையே செய்யாத மாதிரியும், தாத்தாக்கள்லாம் வேலையே செய்யாத மாதிரியும், இவங்க மட்டும்தான் வேலை செய்யற மாதிரியும், ஐயோ உட்காரவே நேரம் இல்லை, ஓட நேரம் இல்லை, இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. உட்காந்து வாட்ஸ்அப்ல ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காங்க, யூடியூப் அரை மணி நேரம் பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. போதாததுக்கு சாயங்காலம் வந்து ஐபிஎல்ல உட்காந்துருக்காங்க 2.5 மணி நேரம், சீரியல்ல உட்காந்துருக்காங்க 3.5 மணி நேரம். ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பைபிள் வாசிக்கிறது யாருடைய வேலைன்னு பார்த்தா வயசானவங்க வேலையாக மாறி போச்சு. இப்போ காலையில் வயசானவங்க பைபிள் வாசித்தா அவங்க அப்படித்தாங்க, காலைல எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க. என்னவோ பைபிள் வாசிக்கிறத குற்றமான ஒரு வேலையாக போச்சு. நீங்களும் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறியா, உங்கள் பிள்ளைகளையும் பைபிள் வாசிக்க விட மாட்டீங்க. இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் நல்ல வேலையில் இருங்க, அதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா, உங்கள் படிப்பு மட்டும் இல்லை, உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு சேர்த்து வச்ச ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் அப்பா அம்மா கர்த்தருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு தலைமுறை பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா அவங்க செல்ஃபோனில் இருக்கிறாங்க, பையன் வீடியோ கேம்ஸில் இருக்கான். நம்ம தாத்தாலாம் பைபிள் வச்சுருந்தாங்க, நம்ம அப்பாக்களும் கையில் பைபிள் வச்சுருந்தாங்க, நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் வீடியோ கேம்ஸ் வச்சுருக்கான். இதுலேயே புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். காலையில் எழுப்பும் போதே எங்கள் அம்மாச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் குளிச்சுருவாங்க, குளித்து முடிச்சுட்டு வந்து பைபிளோடு தான் நான் அவங்கள பார்த்துருக்குறேனே. இப்போ போய் பாருங்கள், சாயங்காலம் 6 வரைக்கும் குளிக்கிறதில்ல, அது வேறு விஷயம், விட்டுருங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒரு ஆஃப் ட்ராயரையும் ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டே ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க பைக்கில், ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டே காய்கறி கடை வரைக்கும் வந்துடுறாங்க, அதை விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜோம் பண்ணுறீங்களா, ஏதாவது இருக்கா? முந்தியெல்லாம் நம்ம வீடுகளில், நான் வேற யாரையும் பேசலை, சிஎஸ்ஐ வீடுகள் ப்ரொட்டஸ்டன்ட் வீடியே சொல்கிறேன், காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது 2 நிமிஷம் ஜோம் பண்ணி அனுப்புவாங்க, நிற்கும் போது வெளியே போகும்போது நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புவாங்க. இது ப்ரொசீஜர். இப்போ அப்படியே அனுப்புறியா, இப்போ நீங்கள் அனுப்புறக்கத்தை பாருங்கள், 3வது உலக யுத்தத்துக்கு பையனை அனுப்புகிற மாதிரி அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு. ஆட்டோ வந்துருச்சு, ஓடு ஓடு, அவர் ஆண் நடிக்கிறார் பாரு, பேகை விட்டுட்டு போறியே, நாயே பேயே, வந்ததே போனதே, செத்ததே உயிர்த்ததே எல்லாம் வருது. எங்கே ஜோம் பண்ணி அனுப்புறிய, எங்கே ஒரு, நீங்கள் சிலுவை போகிறது சரியாக தப்பாங்கிறத இடத்துக்கே நான் வரல, ஒரு பயபக்தி இருந்துச்சுல்ல அப்பா அம்மாவுக்கு, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜோம் பண்ணணும் இருந்துச்சு இல்லை, இங்கே காலையில் ஜபமே கிடையாது. நீங்கள் பாருங்கள் நம்ம வீடுகளில் பாருங்கள், நான் கண் கூட பார்த்ததை சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு பாட்டு போட்டு விட்டுருப்பாங்க, தந்தானை துதிப்போமேன்னு பாடும், அது எல்லா வீட்லேயும் பாடும். இப்போ உங்கள் வீட்டில் பாட்டு இருக்கா, எழுந்திரிச்ச உடனே யூடியூப்பை போட்டு விட்டுறிய, காலங்காத்தால் தக்காளி சட்னி செய்வது எப்படி, அதை செஞ்சு முடிச்சு கொண்டு வைக்கிறியா, அது தக்காளி சட்னி மாதிரியும் இல்லை, அது என்ன ரூபத்தில் இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. எல்லா காலங்காத்தாலும் செல்ஃபோனில் தான் உட்காந்துருக்கிய, முழிக்கும் போதே செல்ஃபோனில் முழிக்கிறிய. அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்து தாத்தா பாட்டியை பார்த்து சொல்கிறது, இந்த வயசானதுக்கு வேறு வேலையே இல்லை, காலங்காத்தாலும் உட்காந்து பைபிள் வாசிக்குதுங்கிறிய. இப்பவும் சொல்கிறேன், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா, இன்னும் அந்த தாத்தா பாட்டி உட்காந்து வீட்டு வாசலில் பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் தான் இன்னும் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க. நீங்கள் வச்சிருக்கிற பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், அவர்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது, அதுதான் உங்களை பாதுகாக்கும். பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க. எழுந்திருக்கும் போதே எப்படி சொல்லி எழுப்புறிய, இன்னைக்கு எக்ஸாம், சீக்கிரம் எழுந்துரு, நீட்டுக்கு டெஸ்ட்டு, மடக்குக்கு டெஸ்ட்டு, சைடுக்கு டெஸ்ட்டு, 10வது பப்ளிக்கு 12வது பப்ளிக்கு. அவனை எழுப்பும் போதே ஹாரராக எழுப்புறீங்க, பேய் படத்துக்கு எழுப்புற மாதிரி. அவன் எழுந்திருக்கும் போதே டென்ஷனாக எழுந்திருக்கிறான். முந்தி எழும்பும் போதே பைபிள் வாசின்னு எழுந்திருப்பாங்க, வாச பிறகு கேட்பாங்க என்ன வாசிச்சிங்கன்னு. என் நல்லதோ பாருங்க, இன்னைக்கும் அவர் அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கு, அப்படி எழுப்பின சந்ததி. இப்போ நீங்கள் எழுப்புற சந்ததி தப்பாக இருக்கிறது. நாளையிலேருந்து பிள்ளைகளுக்கு காலையில் பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க. முதல் ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்க, மிஞ்சி போச்சுன்னா 10 நிமிஷம் ஆகும். உங்கள் பிள்ளையினுடைய படிப்பு 70 வயசு வரைக்கும் உதவும், ஆனால் நீங்கள் கொடுக்குற பைபிள் நித்தியத்துக்கும் உதவும், பரலோகம் வரைக்கும் உதவும். காலையில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க, அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம், இன்றைக்கி பைபிள் வாசிக்க வேண்டாம், நாளைக்கு வாசிச்சுக்கலாம். ஏன்னா சயின்ஸில் மார்க் ரொம்ப முக்கியம், அப்போ தான் நீ டாக்டர் ஆக முடியும். அவன் டாக்டர் ஆகிறானோ இன்ஜினியர் ஆகிறானோ, ஆனால் பிள்ளை முதல்ல பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும்,
டாக்டராகி இன்ஜினியராகி நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அவன் டாக்டர் ஆகலனா கூட பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிட்டு ஆசீர்வாதம், அதான் முடிவு. அதனால தான் கத்தர் யூதனை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். யூதன் உலகத்தில் ஏன் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான், எங்கே போனாலும் பைபிள் தான் வாசிக்கிறான். இப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் போதும் அவன் வந்து பைபிள் அவங்களுடைய சங்கீத வாசித்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓய்வு நாளில் யுத்தம் நடந்தால் யுத்தம் பண்ண மாட்டான் யூத, பரவாயில்லன்னு விட்டுடுறான். ஓய்வு நாள் தூரம் அமைதியாக இருக்கிறான். கர்த்தருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும் இம்பார்ட்டன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆராதனை இருக்குதா, அன்னைக்கு ஏதாவது டெஸ்ட் இருந்தால் அங்கே போயிடுது, அன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போயிடுது, கல்யாணம் அங்கே போயிடுது. கேட்டால் சொல்கிறது இந்த ஒரு வாரம் பிரச்சனை இல்லை போயிடலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அவ்வளவு முக்கியத்துவத்தை தான் தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். நீங்கள் அளக்கிற அளவின்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எவ்வளோ கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அவ்வளவு வைராக்கியம் கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுவார். அல்லேலூயா. எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் மீண்டும் குடியேற்றப்பட்டு விட்டது. எதுக்கு நைட்டில் போட்டிருக்கோம் தெரியுமா, ஜனங்கள் அங்கே குடி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். லைட் இல்லாட்டி ஜனங்கள் குடி இல்லைன்னு அர்த்தம். முழுவதுமாக எருசலேம் முழுக்க ஜனங்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இது நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் நடந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா, நம்ம காலத்தில் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. அந்த 12:6 சகரியாவில் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கு. அப்போ எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. நாம் வீட்டில் யார் வேணால் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் ஆஃபீஸில் ஒரு ஸ்தானம் உண்டு, ஒரு டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, என்ன தெரியுமா, அது இஸ்ரவேலின் தலைநகரம்னு அர்த்தம். 1967 எருசலேம் வந்துட்டாலும் அது தலைநகராக மாறவில்லை, டெல் அவிவ் தான் தலைநகராக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எருசலேம் திரும்பவும் தலைநகராக மாறும் என்று. காலம் வந்தது, நம்ம காலத்தில் அந்த ப்ராஃபஸி நடந்துச்சு. 2018 மீண்டும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறியது. அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய காலத்தில் மீண்டும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறிடுச்சு 2018. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, சரியாக இஸ்ரவேல் விடுதலையாகி 1948 70 வருஷம் ஆண்டவர் சொன்ன கணக்கு, அவங்க கையில் எருசலேம் பட்டணம் கிடைச்சதுலேருந்து 50 வருஷம் ஜூபிலி வருஷம். ஆண்டவர் சொன்னபடி இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராஃபஸி நடக்கிறது நம்ம காலத்தில் நடக்கிறது பெரிய விஷயம். நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், யோசித்து பாருங்கள், 2000 வருஷத்துக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பட்டணம், மண்மேடாகி போன ஒரு பட்டணம், ஒரு மரம் கூட இல்லாமல் போன ஒரு சிட்டி இன்னைக்கு திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்தது என்று சொன்னால் அது எருசலேம் மட்டும்தான், உலகத்தில் வேறொரு சிட்டி கிடையவே கிடையாது. இந்த ஒரு சிட்டிக்கு மட்டும்தான் கர்த்தர் அப்படி செஞ்சிருக்கிறார். இந்த சிட்டியை கர்த்தர் அதே ஸ்தானத்தில் கொண்டு வருவாரானால் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மீண்டும் சரி பண்ணி பழைய நிலைக்கு உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு, ஐயோ முடிஞ்சு போச்சு, ஆகாது நடக்காது. ஒருவேளை இங்கே வெள்ளூரில் நீங்கள் எல்லாம் மருத்துவ ரீதியாக ரொம்ப இருப்பீங்க, சிஎம்சிக்காரங்கெல்லாம் இருப்பீங்க. ஒருவேளை இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒத்து வருமா ஒத்து வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து வசனத்துலேருந்து பேசுகிறாள், அதனால் உங்களுக்கு ஒத்து வருமான்னு தெரியாது. பல நேரத்தில் அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நோ சான்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படிம்பாங்க. குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்துக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தைக்கு சான்ஸே இல்லை, ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஐவி மெத்தடுக்கு போயிடுங்க. இப்போ அது ஒரு ஃபேஷன். இப்போ ஐவி மெத்தடில் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு ஃபேஷன். நான் சொல்லுவேன், டாக்டர்ஸ் குழந்தை பிறக்காதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒரு ரிப்போர்ட் ரிசல்ட் கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். அதை வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்போ இவங்க முடியாதுங்கிறாங்களோ
கர்த்தர் அப்போ முடியும்னு சொல்லுவார். நீங்கள் குழந்தை திருப்பி ஃபார்ம் ஆகிட்டு போய் பாருங்கள், ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், குழந்தை இருக்குன்னு காட்டும். அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்வார், என்ன தெரியுமா சொல்வார், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ மெடிக்கல் மிராக்கிள், ஒன்லி காட்ஸ் மிராக்கிள். மெடிக்கலுக்கு ஏது மிராக்கிள்? மிராக்கிள் செய்கிறவர் கர்த்தர் தான். மெடிக்கலில் ஏது மிராக்கிள்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க டேர்மில் சொல்கிறாங்க, மருத்துவத்தின்படி பார்த்தா இது பயங்கரமான அற்புதம் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், இது கர்த்தர் செய்த அற்புதம். மருத்துவம் அற்புதம் செய்யாது, மருத்துவம் சுகமாக்கும், ஆனால் அற்புதம் செய்கிறவர் கர்த்தர். எருசலேமையே திரும்பி அவர் கட்டுவாரானால் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இவங்க முடியாதுன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, கர்த்தர் முடியும்னு சொல்லுவார். அதான் உண்மை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, என் லைஃப்ல என் ஊழியத்துல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரே லைன் தான், எனக்கு எனக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. தேர் இஸ் நோ எண்டு, ஒன்லி பெண்டு. நான் சொல்றது புரியுதா? புரியல. ஆண்டவர்கிட்ட தேர் இஸ் நோ எண்டு, இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு கிடையாது. ஆண்டவர்கிட்ட முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட முடிவுன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கே முடிவு கிடையாது, அவர் எட்டர்னல் காட். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவருக்கு அவர் எட்டர்னல் காட். அப்ப அவர் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்வாரு, முடியல இதுக்கப்புறம் தொடங்குதும்பாரு. ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. இனி குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன சாராளுக்கும் குழந்தை கொடுத்துட்டாரு. புருஷனை அறியேனே எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்ட மரியாளுக்கும் குழந்தை கொடுத்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? திறக்கப்படாத கர்ப்பத்திலையும் குழந்தை கொடுத்துட்டாரு, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தில் வந்து குழந்தையை கொடுத்துட்டாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதத்தில் எடுத்து பாருங்க, செத்து சில மணி நேரம் தான் ஆச்சான், யவிருவின் மகள் உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டாரு. செத்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆச்சான், நாயின் ஒரு விதவியின் மகன் எழுப்பி கொடுத்துட்டாரு. செத்து நாலு நாள் ஆயிடுச்சான், நாரி போயிடுச்சான் லாசரு, அவனையும் உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டாரு. எசேக்கியேல் 37 போய் வாசிச்சு பாருங்க, உலர்ந்த எலும்புகள், செத்து நூற்றாண்டு ஆயிடுச்சான், அந்த எலும்புகளை கூட மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து கர்த்தர் நிற்க வக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன், அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, முடியாது நடக்காது அவ்வளோதான், அவன் முடிஞ்சிட்டான், உன் வியாபாரம் ஃபினிஷ்டு, இதுக்கு மேலே நடக்காது. நான் சொல்கிறேன், என் தேவனை நம்பி சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க, எந்தனுடைய எண்டிலிருந்தும் அதை மீண்டும் துளிர்க்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 2000 வருஷம் கழித்து எருசலேமே கொண்டு வருவாரன்னா நம்மையும் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவர். பயப்படாதீங்க, முடியாதுன்னு சொன்னால் விட்டுருங்க, பரவாயில்ல, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்கள் போய் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வேஸ்ட்டு அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்வார், நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், சொல்லிட்டாங்களா, சொல்லியாச்சு, இனிமேட்டு தான் நீ எவ்வளோ யூஸ்ஃபுல்னு நான் காட்ட போகிறேன் உன்னை. அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ண காலம் அது. எருசலேமை மீண்டும் தலைநகராக கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. அது நம்ம காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். இப்போ நாம் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிச்சிட போகிறோம், சரியா? என்ன பார்க்க போகிறோம்னா, இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனம் இப்போது அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ளே நடக்கும், நீங்கள் பார்ப்பீர்கள். இதை நான் சொல்லுகிறது இல்லை, பைபிள் சொல்கிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, நாங்கள் தீர்க்கதரிசியின் புத்திரரும் அல்ல, நாங்கள் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் தேவாலயம் என்று ஒன்று இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் அந்த தேவாலயத்தினுடைய மாடல். தேவாலயம் என்று ஒன்று இருந்தது, இது சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தேவாலயத்தை கர்த்தர் இடிக்க சித்தம் கொண்டார். எதுக்காக இடிக்க சித்தம் கொண்டார் அப்படின்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 8:6 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறதை காண்கிறாய் அல்லவா, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் மண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் மிகுந்த அருவறுப்புகளை செய்கிறார்கள், இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவங்க என்ன பண்ணாங்களா, ஆலயத்துக்குள்ள அருவறுப்பான காரியங்களை செய்தார்கள். என்ன அருவறுப்புலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த 7வது வசனத்திலிருந்து இருக்கு, அப்புறமா நீங்க போய் வீட்டில் படிச்சுக்கொள்ளுங்க, இப்ப நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அந்த 8வது அதிகாரத்தில் என்னென்ன அருவறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா அருவறுப்பும் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தேவாலயங்களில் வந்து விட்டது. எல்லாத்திலையும் சொல்லலை, ஒரு சில ஆலயங்கள் இன்னும் உண்மையாக இருக்கிறது, பெரும்பான்மையான ஆலயங்கள் அந்த அருவறுப்புகளுக்கு நேராக போயிடுச்சு.
ஓரின சேர்க்கையில் ஆரம்பிக்குது. ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், நாய்க்கு பூனைக்கும் கல்யாணம், பூனைக்கும் நாய்க்கும் கல்யாணம், சர்ச்சுக்குள்ளே வச்சு நிர்வாக கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம் எல்லாம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சபைக்குள்ளேயே அருவறுப்பான காரியங்கள். கொரிந்தியர்கள் எழுதும் போது எழுதுவார் சபைக்குள்ளே என்னென்ன அருவறுப்பு இருக்குன்னு, போய் படிச்சு பாருங்க. புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவறுப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. புறஜாதியார் கூட செய்யறதுக்கு பயப்படுவானோ, ஆனா துணிகரமா அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் உள்ள உட்கார்ந்திருப்பான. கொரிந்தியர்கள் எழுதுறாரு சபை என்பது அருவறுப்புகளால் நிறைந்த இடமாய் மாறிக்கிட்டு இருக்குது. சர்ச், இங்கே ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், ஒரே மாம்சத்தை நாம் புசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி பாகுபாடு வரும்? பணத்தினால பாகுபாடு, பணத்தை வச்சிருக்கிறவனுக்கு முன்னுரிமை, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மட்டம் தட்டுறது, படித்தவங்களுக்கு முன்னுரிமை, படித்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டு படிக்காதவங்களை மட்டம் தட்டுறது, இன்ன ஜாதிக்காரங்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை, மற்ற ஜாதிக்காரங்களாக இருந்தால் மட்டம் தட்டுறது, இதெல்லாம் சபைகளுக்குள் காணப்படுகிற அருவறுப்பு. உங்கள் பணம், உங்கள் படிப்பு, உங்கள் ஜாதி, உங்கள் மற்ற சோ அண்ட் சோ எல்லாம் சர்ச்சுக்கு வெளியே. சபை ஒரே தேவனை ஆராதிக்கிற இடம். இங்கே அத்தனை பேரும் ஒரு தேவனுக்கு பிறந்தவர்கள், ஒரு கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. சிலருக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கே வந்து எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சிலரை மட்டம் தட்டி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ தாவீதை அந்த குடும்பத்தார் மட்டம் தட்டினார்களோ அவனைத்தான் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். சபைகளுக்குள்ளே இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அப்படியே குரூப் குரூப்பாக சேர்ந்துக்கிறது. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுகிறதெல்லாமே வேலூருக்கு வெளியே, இங்கேருந்து ஆற்காடு போகிற வழியில் இருக்கிற சபைகளை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க போறிய, ஏன்னா உங்கள் சர்ச்சை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன், வந்தவுடனே நேராக மீட்டிங்க்கு வந்துட்டேன், முகம் கூட களவு உள்ள என்ன. சகோதரர்கள் புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்கன்னு கூப்பிட்டோன்ட்டாங்க, டீ காப்பி கூட வாங்கி தரல. இருக்கட்டும், அதையும் அதையும் சொல்லிடணும்ல, சரியா? தண்ணியாவது கொடுத்தாங்க, குடிச்சிக்கிறேன் கொஞ்சம். வந்த வேகத்தில், ஏன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது இதை சொல்லிங்களே கூட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி. இல்ல, சபைகளுக்குள்ள கடைசி காலத்துல உலகத்துல இருக்கிற அரசியல்வாதி கிட்ட இருக்க வேண்டிய அத்தனை குணமும் சபைக்குள்ள இருக்கிறவன் இருக்கு. அரசியல்வாதியே பயப்படுறான் சில விஷயத்த செய்யறதுக்கு, நம்மால் பயப்படுறதே இல்லை. நல்ல வேலை இவெல்லாம் அரசியலுக்கு போய் அதை கெடுக்காம போனான். சபைக்குள்ள அரசியல், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சண்டை, குரூப்பிசம். நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதிய, எடுத்துக்கிட்டாலும் என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் திருப்பி கூப்பிட மாட்டீங்க அவ்வளோதானே, ஆனால் சொல்லிட்டு போயிடுறேன் நான் போகும்போது. ஒரு வயலும் பரலோத்து போக மாட்டியா, உள்ளுக்குள்ளே உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களை விட்டா நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்து முடிவிய, அங்கே போய் தூதனையாக பிரிச்சிருவீங்க. ஏ, நீ நம்ம ஜாதிக்காரண்டே, நீ ஏன் அவன் கூட சேர்ந்து ஆராதிக்கிற, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, 33% இடஒதுக்கீடு கேளு, நம்ம பரலோகத்தை மூணாக பிரிப்போம், நாம் தனியாக ஆராதிப்போம், நாம் எல்லாம் ஒரே கூட்டமாக இருப்போம். ஆண்டவர் சொல்வார், அந்த பயலை பிடிச்ச மாதிரி வெளியே தள்ளு. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன சேட்டை, உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. நீங்கள் பைபிளை ஒழுங்காய் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தால் பாகுபாடை நம்பாதவர்களாக இருக்கணும். ஒரு ஆதாம் ஏவாளுக்கு எல்லாரும் பிறந்தாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா எப்படி இத்தனை பாகுபாடு வரும்? ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு ஒரு ஒரே கேஸ்டுக்குள்ள தானே எல்லாரும் இருக்கணும், நியாயமா? எப்படி இத்தனை வரும்? இது பிசாசால் உருவாக்கப்பட்டது, தெரியும் எல்லாம், ஆனால் போகாது. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள அருவறுப்பு காணப்பட்டால் கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அமைதியாக இருக்கார்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதை ரட்சிப்பு என்று உணருங்கள். இல்லை என்றால் நியாயந்தீர்க்கிற தேவன் வந்து கொண்டிருக்கிறார். முதலாவது ஆலயத்தை இடிச்சிட்டார், சபைகளுக்குள்ளே இருந்த அருவறுப்புகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நேபுகாத்நேச்சாரை வச்சு தீக்கரையாக்கி விட்டார், எரிச்சு போடுறார், எரிஞ்சு போச்சு. 70 வருஷம் தேவாலயம் இல்லை. அப்புறம் செருபாபேல கூப்பிட்டார், நீ வா, இந்த ஆலயத்தை கட்டுனார். ஆகாய புஸ்தகத்தில் இருக்கு, 2 அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். ஆலயத்தை செருபாபேல் கட்டினார். கட்டி முடிச்சோன்னா ஆலயம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, திருப்பி ஆலயத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. 21 அதிகாரம் மத்திய எழுதுற சுவிசேஷம் 12 வசனத்தில்
ஆலயத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. 21:12 நான் வாசிக்கிறேன். ஏசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். ஆலயம் எப்படி மாறிடுச்சான்? கமர்ஷியல் சைட்டாக மாறிடுச்சான், பிஸ்னஸ் சென்டர், உள்ளுக்குள்ள வியாபாரம். அதனால அந்த ஆலயத்தினுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? மத்தேயு 24:2 சொல்லுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இடிச்சு போட்டாரு. இன்னைக்கு அங்க ஆலயமே இல்ல. நல்லா கவனிங்க, ஆலயம் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு, இப்ப இருக்கு. ஆலயம் இல்ல அந்த இடத்துல. God destroyed, demolished. காரணம் என்ன? ஆலயத்துக்குள்ள பிசினஸ். The church is not the commercial site. This is the holy site to worship the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வியாபாரத்திற்கு இடமில்லை. பலவிதமான வியாபாரங்கள் உள்ளே நடக்குது. அது வந்து எல்லா லெவல்லையும் நடக்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓ, நடத்துறீங்களா? நடத்துங்க. எத்தனை வருஷம் நடந்துச்சான் தெரியுமா? 430 வருஷம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். செர்வாவையில் ஆலயத்தை கட்டின பிறகு 430 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். கடைசியாக இயேசு வரும்போது சவுக்கை திருப்பி அடி அடினு அடித்து எல்லாத்தையும் வெளியே துரத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் திருந்தவில்லை, ஆலயம் இடிக்கப்பட்டது. நான் இதை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்பவில்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாம் சபையை ஆராதிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதை வியாபாரத்திற்கென்று பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நான் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பாய் கூட இருக்கக்கூடும். ஏன்னா அவர் வருகிற காலம் நெருங்கிவிட்டது. சுத்திகரிக்கப்பட்டால்தான் கர்த்தர் உள்ளே வருவார். ஆண்டவர் சுத்திகரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இத்தனை ஆண்டு காலம் இல்லாதது, இவர் என்ன புதுசாக வந்து சொல்ல போகிறாரான்னு. நீங்கள் இத்தனை வருஷம் கேட்காத சத்தத்தை ஒருவேளை சாமுவேல் வழியாக ஏலி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஏலிக்கு இத்தனை வருஷம் கேட்காத சத்தம் சாமுவேல் வழியாக ஏலிக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை சொல்லலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளை சுத்திகரித்து கொண்டோம்னா, நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோம்னா, கர்த்தருக்கு முன்பாக நின்றோம்னா, கர்த்தர் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லை, நான் தொடர்ந்து இதே வியாபாரத்துக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். 2வது தேவாலயமும் இடிக்கப்பட்டு விட்டது. ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு. இப்போ ஆண்டவர் பார்க்குறார், 3வது தேவாலயம் கட்டுகிற காலம் வரும். கவனிங்கள், இது நடக்க போகிறதான தீர்க்க தரிசனம். இந்த தேவாலயத்துக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த தேவாலயம் இருக்கிற இடத்துல தான் அந்த வழிபாட்டு தலம் இருக்கு. 3வது தேவாலயம் வரும் அப்படின்னு தானியேல் புஸ்தகம் 9:27 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12-15 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். மத்தேயு 24 சொல்லும்போது சொல்லுவார், 12-15, பாழாக்கும் அறுவரைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஆலயம் வரும் என்று அர்த்தம். மீண்டும் பரிசுத்த ஸ்தலம் வரும். இந்த பரிசுத்த ஸ்தலம் வரணும்னா இந்த இடம் அவங்களுக்கு தேவை. நல்லா கவனிங்க, இந்த இடம் அவங்களுக்கு தேவை. இந்த இடம் கிடைச்சாதான் அவங்க ஆலயத்தை கட்ட முடியும். அதனால தான் 1967 இன்னும் அவங்க தேவாலயம் இல்லாமையே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 56 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஆலயத்தை கட்டுகிற ஒரு சைன் உருவாகியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த அடையாளம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன 7 அக்டோபர் மிக முக்கியமாக ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக ஹமாஸ்காரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக இந்த யுத்தம் போயிட்டே இருக்குது. இப்போவும் போயிட்டுருக்குது. இது இன்னும் முடிவுக்கு வரல. இது பெருசாகிட்டே போகுது. இன்னும் பெருசாக ஆகும். கவனிங்கள், இன்னும் பெருசாகும். இதில் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் 250 மேற்பட்ட மாஸ்கை இடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மாஸ்க் அவங்க இடிச்சிட்டாங்க.
அப்படியே இடிச்சுக்கிட்டே வரவங்க கடைசியாக இந்த மாஸ்கையும் கை வைப்பாங்க. இந்த மாஸ்கை அவங்க இடிக்கிறாங்களோ, இல்லை யுத்தத்தில் இடியுதோ, அல்லது பூமி எதிர்ச்சியில் இடியுதோ, ஏதோ ஒன்றில் இந்த மாஸ்க்கு அந்த இடத்துலேருந்து கீழே விடும். நீங்கள் அதை காணும்போது, அதான் பைபிள் சொல்லுது, இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் சொல்லுகிற இந்த காரியம் வருகிற நாட்களில் சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். உலகத்தினுடைய கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தினுடைய மூன்றாவது தேவாலயம் அவங்க கட்ட தொடங்குவாங்க. அதுதான் உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியை கொண்டு வரும். மிக மோசமான 7 வருஷம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். உலகமே மிக மிக மோசமான காலத்துக்குள் போகும். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத உபத்திரவ காலத்துக்குள் போகும். இப்பவே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா பக்கமும் அது ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. யுத்தம் எல்லாம் உலகம் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் பூமி எதிர்ச்சி போயிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் பஞ்சம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இனி உச்சத்துக்கு வரும். நாளைக்கு நாளனைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல ஸ்டார்டிங்காக எது இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதை அவங்க கை வைப்பாங்க. இதை கை வச்சுட்டாங்கன்னா உலகத்தினுடைய மோசமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு பைபிள்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை மீட்க வருவேன் என்று சொன்னார். இப்போ தெரியுதா, அத்தி மரத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்கணும். அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இதை, இந்த சைட் அவங்க கையை வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சு. லூக்கா 21:24 சொல்லுது, புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னு. இது இருக்கிற வரைக்கும் புறஜாதியார் காலம்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுடையது, அவங்க ஹோலி சைட், அவங்க சொல்கிற ஹோலி சைட், நான் சொல்கிறதில்ல, அவங்க சொல்கிற ஹோலி சைட்டில் இருக்கு. ஸோ அது வரைக்கும் புறஜாதியார் காலம்னு அர்த்தம். அது ரிமூவ் பண்ணாங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக 1948 துல்லியமாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலம் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதில் நாம் 76வது வருஷத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் தான் நடக்க வேண்டி இருக்கிறது. மிச்சம் எல்லாமே தெளிவாக நடந்து விட்டது. நம்ம தாத்தாக்கள் காலத்தில் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, நம்ம அப்பாக்கள் காலத்தில் முடிஞ்சிருச்சு, நம்ம காலத்தில் கொஞ்சம் முடிஞ்சது, நம்ம பிள்ளைகள் காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாமோ நம்முடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வருகையை பார்க்கிறதற்கான காலமாக இருக்கும். இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு வருகிற காலம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக தெரிய தொடங்கிருச்சு. ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு வருவார் வருவார்னு ஃபர்ஸ்ட் கம்மிங்கை பற்றி சொன்னாங்க. எப்போ யோவான் ஸ்நானகன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானோ அப்போ இயேசு சீக்கிரம் வருவார்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? யோவான் வந்து எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு சொல்ல தொடங்கிட்டான் வனாந்தரத்தில்னா அவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இத்தனை ஆண்டு காலம் வந்ததை விட இப்போ இயேசு வருவார்னு சொல்றதுக்கான முகாந்தரம் ஜாஸ்தி. காரணம், இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வந்தவர்கள் தலைநகரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள், ராஜாவையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையையும் ஆரம்பித்து விட்டார்கள். முதல்ல தேசத்துக்காக சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, தேசம் வந்துருச்சு. ரெண்டாவது தலைநகரத்துக்காக சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, தலைநகரம் வந்துருச்சு 1967. இப்போ 2023 தேவாலயத்துக்காக சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த முடிவில் அந்த இடம் அவர்கள் கைக்கு போகும். இதுதான் உங்களுக்கும் எனக்குமான மிக முக்கியமான அடையாளம். ஒருவேளை இந்த சம்பவத்தை நடக்கும்போது, எப்போ வேணாலும் நடக்கலாம், இப்போ நீங்கள் போகும்போது நடந்திருக்கலாம், இனி எப்போ வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 250 மாதம் இடிச்சுக்கிட்டாங்க, இனி எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்படி நடக்கிறதை நீங்கள் காணும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம காலத்துக்கான கடைசி மணி அடிச்சாச்சுன்னு அர்த்தம். யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரியே தான், நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடாது,
ஓ நியூஸாக பார்க்கக்கூடாது, அதை உலகமே நியூஸாக பார்க்கும், செய்தியாக பார்க்கும், ஓ இடிச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் நமக்கு அது நியூஸ் அல்ல, நமக்கு ப்ராஃபஸி. ஏற்கனவே தேவன் எனக்கு சொல்லிட்டாரு, அது நடந்துருச்சு, நான் என்ன ஆயத்தப்படுத்தணும். அது விழுறதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது அடையாளம் மட்டும்தான். நமக்கு என்ன தெரியுமா, நம்முடைய தேவன் வரப்போகிறார், அது அதுக்கான அடையாளம். நம்முடைய தேவன் வரப்போகிறாரு, நான் ஆயத்தப்படணும், அவரை சந்திக்க முடி போகணும், நான் மாத்திரமல்ல என் குடும்பமும் போகணும். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான வாஞ்சை ஜபமாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜபிக்க போகிறோம், எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும்? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். எல்லா கண்களையும் மூடுவோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறிக்கிட்டே வருது. ஒருவேளை நாம் அறியாமல் இருந்தாலும் அது நடக்குது. இப்போ உங்களுக்கு ஏன் இது சொல்லப்பட்டது, அதை தான் நீங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு ஏன் ஆண்டவரே இதை சொன்னீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து சொல்லியிருந்தா இந்த 3வது யுத்தம் ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். இப்போ சொல்லும் போது இன்னும் காலம் நெருங்கி விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் வரப்போகிற உபத்திரவத்தில் மாட்டக்கூடாது என்று விரும்புகிறார். அதோடு அதுக்கு முன்பதாக நடைபெறக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நீங்கள் அத்தனை பேரும் பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். This is not an a routine meeting. இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கக்கூடியதான ஒரு மீட்டிங் கிடையாது. எல்லா லெந்துலையும் நடக்கும், இந்த வாட்டி நடந்துச்சு இல்லை, இந்த வாட்டி இதை கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறார். இது சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடக்க தொடங்கிருச்சு. நம்ம சபை எப்படியாவது பரலோகத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? வேதம் நல்ல தெளிவாக பைபிள் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுது, பரிசேயர் நீதியை பார்க்கலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று. நாம் நம்ம அப்பா அம்மாவை விட உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா? புறஜாதியாரை விட உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆர் வி ரெடி? நம்ம ரெடியாக இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா? வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கா? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறோமா? இல்லை பணம் பணம்னு ஓடுறோமா? வேலை வேலைன்னு ஓடுறோமா? படிப்பு படிப்புன்னு ஓடுறோமா? வேலை தேவை, படிப்பு தேவை, பணம் தேவை, ஆனால் இது எதுவுமே பரலோகத்தில் இடம் வாங்கி கொடுக்காது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மட்டும்தான் பரலோகத்தில் இடம் வாங்கி கொடுக்கும். நீ வாசிக்கிறது ஒரு அதிகாரம் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வாசிக்கிறது ஒரு அதிகாரம் இல்லை, பரலோகத்துக்கான சாவி. நீங்கள் டெய்லி வாசிக்கிற ஒவ்வொரு அதிகாரமும் உங்களை தேவனோடு கூட நெருக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் போடுற ஒவ்வொரு வாட்டியும் முழங்காலும் பரலோகத்தின் கதவை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறது. 8 மணி நேரம் காலேஜில் உட்கார்ந்துருந்தாலும், 8 மணி நேரம் வேலை ஸ்தலத்தில் உட்கார்ந்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு கடைசியாக ஒரு சம்பளத்தை ஒரு நாள் தருவாங்க. 8 மணி நேரம் காலேஜில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தின் முடிவில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் டெய்லி தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா போதும், பரலோகம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். பரலோகத்திலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிறைய விதைச்சி குறைவாக அறுக்கிறீங்க, ஆனால் குறைவாக விதைச்சி நிறைய அறுக்கிறதுக்கான வேலையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். டெய்லி 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கிறத நினைக்காதீங்க. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், ரெப்யூட்டட் கம்பெனி, மனைவிக்கும் வேலை, கணவனுக்கும் வேலை, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, இது ஒன்லி உலக பிரகாரமான ஆசீர்வாதம். புறஜாதியாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்குது.
இயேசுவை அறியாதவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு. கடவுளே நம்பாதவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஏ, நம்ம கடவுளை எதிர்க்கிறவங்களுக்கு கூட இந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? இது இல்ல. ஒரு நிச்சயம் வருது பாருங்க, இயேசு எப்ப வந்தாலும் நான் போவேன். என் குடும்பத்தை இயேசு தான் நடத்துறாரு. அவர் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் என் இருதயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். அது இருக்கா? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிருவேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ வரும்போது நானும் என் வீட்டாரும் உம்முடைய வருகையிலே பங்கடைய வேண்டும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் யாருமே இருக்கக்கூடாதப்பா. உண்மையா நீங்க சொல்லும்போது கர்த்தர் வரும்பொழுது அவருடைய வருகையில அவரை சந்திப்பது அதிக நிச்சயம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி சொல்ல விரும்புறவங்களும் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இனி காலம் செல்லாதுப்பா, ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கு, ரொம்ப நெருக்கம், கண்ணுக்கு முன்னாடி கடைசி யுத்தம் தொடங்கிடுச்சு, வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய யுத்தம், நாங்கள் அதில் பங்கடைய வேண்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். முதலாம் நாளுக்காக நன்றி. நீர் வரும்பொழுது உடைய வருகையில் நாங்கள் பங்கடைய வேண்டும் என்று வாஞ்சித்து உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுக்கிறீர் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணல, பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம். நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பம் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டும். உலகத்தில் உள்ளானவைகளை உதறி தள்ளிவிட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டும். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று வர கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமை படுவீராக. வருகை தாமதிக்குமானால் நாளைய தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.